ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மூன்று நிலைமைகள். நாம் தூங்குகிற சமயத்தில் இவ்விதமான யாதொரு நிலைமையும் நாம் காணவில்லை அல்லவா? இப்பொழுது இவை காணப்படுகின்றன. இப்படி காணப்படுவதற்கு காரணம் என்ன? நீர் தூங்கும் பொழுது சொப்பனம் காண்பதில்லையா? சொப்பனம் காண்பதுண்டு. அந்த சமயத்தில் நான் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றும் இக்காணப்படுவது சொப்பனம் என்றும் உள்ள நினைவு உமக்கு இருக்கின்றதா? இல்லை. அந்த சொப்பனம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உமது நினைவு என்னவா இருந்தது? இது ஜாக்கிரத நிலைமை என்றும் உண்மையில் நான் அனுபவிப்பது என்றுமா இருந்தது? தூக்கம் வீழ்த்த பொழுதோ நான் இதுவரை தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றும் அப்பொழுது தோன்றிய யாவும் தூக்கத்தில் கண்ட சொப்பனம் என்றும் தெளிவாகிறது. இதைப் போலவே நாம் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால் இக்கேட்பதும் காண்பதும் அறிவதுமாகிய யாவும் சொப்பனமே. அது எவ்விதமென்றால், நீர் தூங்கும்போது சொப்பனம் காணுவதும் அது உண்மையில் நாம் அனுபவிப்பதாயும் இருந்தது. எனில் அப்போதைய தோன்றல் தூக்கம் விழித்த போதாகும் நாம் அப்பொழுது கண்டது உண்மையல்லவென்றும் நாம் தூங்கியது கொண்டு சொப்பனம் கண்டதென்றும் அறிவானது. இதைப்போலவேதான் இது தூக்கமாகும். இதில் காணுவதெல்லாம் சொப்பனமாகும். இந்த தூக்கம் எப்பொழுது தெளிகின்றதோ அப்பொழுது மட்டுமே நான் இதுவரை தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றும் அப்பொழுது பார்த்ததெல்லாம் சொப்பனமாயிருந்தது என்றும் புலப்படுகின்றது. மூன்று நிலைமைகள் தொடரும். ஆத்ம வணக்கம்.